அனைத்து தமிழ்நாட்டுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே ரூப் வாங்கிட்டு பார்த்துட்ருக்கோம் எழுந்தங்குடி சைட்லேருந்து. இந்த சீரீஸ் இப்போ சீரீஸ் கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா வீடியோவும் பாருங்கள். இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, உங்களுக்கு வந்து மிக்சிங் ரேஷியோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். M20 கிரேடு யூஸ் பண்ணிருக்கோம். 1.5-3 தான் நார்மலானது. அந்த 1.5-3 நம்ம வந்து போடும்போது ஜல்லி நிறைய தெரியும். அதனால் 1, 2, 3 தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஒரு மூட்டையை பிரித்தோம்னா நம்ம வந்து ஒரு அண்ணன் கூட 2 அண்ணன் கூட வரும். ஒரு மூட்டை பிரித்தோம்னா 2 அண்ணன் கூட வருது. இந்த பாண்டாவை பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2.5 அந்த மாதிரி வருது. 3 வராமல் 2.5 2.5 அந்த மாதிரி வருது. என்ன பண்ணுறோம்னா அரை மூட்டை போட போகிறோம். இது வந்து ஃபுல் லோடு மிஷினு. ஒரு லோடு ஃபுல்லாக போடலாம். ஒரு லோடுக்கு வந்து நம்ம நார்மலாக பயன்படுத்த போகிறது 6 பாண்டு மணல், 8 பாண்டு ஜல்லி பயன்படுத்துகிறோம். இங்கே வந்து அரை மூட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அரை மூட்டை நாங்கள் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சிடல. மூட்டையை பிரித்து 10 மூட்டையை கொட்டிட்டு அது ஜல்லி கொட்டல. ஒரு மூட்டையை 2 பிரிக்கிறோம், அவ்வளோதான். 2 பிரிக்கிறோம், ஒரு மூட்டை, அரை மூட்டை, அரை மூட்டை. ஒரு மூட்டை 2 லோடுக்கு சரியாக போயிடுது. அதுக்காக அது வந்து 3 பாண்டு, அந்த பாண்டாவில் 3 பாண்டு, இதை வந்து 4 பாண்டு போடுறோம். இந்த கணக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் இன்னும் ஜல்லி கொஞ்சம் கூட்டுற மாதிரி இது இருக்கும் கணக்கில். நான் இது வந்து ரேஷியோ கரெக்டாக வரதுனால இந்த ரேஷியோ வந்து இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோடு மிஷின் தான். ஆஃப் லோடு போட்டால் கொஞ்சம் குயிக்காக நம்மளுக்கு மிக்சிங் ஆகி வரும், டைம் மிச்சமாகவும். ஜல்லி சிமெண்ட் போட்டுட்ருக்காங்க. ஒரு அரை மூட்டை சிமெண்ட் பிரித்து கூட்டிட்டாரு. 4 பேர் ஜல்லிக்கு விட்டுருக்கு, 4 பேர் ஆளுக்கு 1 பாண்டு போடுவாங்க. மணல் அது மாதிரி 3 பேர் மணலுக்கு அந்த 3 மணல் போடுவாங்க, அவ்வளோதான். அது அப்படியே கவுத்தோம்னா ஒரு வண்டி, இந்த வண்டியில் வந்து ஒரு வண்டி அப்படியே கரெக்டாக போக வர சரியாக இருக்கும். மிக்சிங் வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் ஆகாமல் வரும். அதே ஒரு லோடு ஃபுல்லாக போனோம்னா அது இன்னும் சுத்தணும் நம்மளுக்கு, அந்த டைம் எடுக்குங்கிறதுனால நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஆப்பர் இருந்துன்னா ஃபுல் லோடு போடலாம். ஆப்பரில் லோடு போட்டு வச்சுருப்பாங்க, ஆப்பரை தூக்கி விட்டாலும் சரியாக இருக்கும். இதே ஆஃப் லோடு நம்ம அப்படியே கவுத்துட்டே இருக்கலாம். இவருக்கு ஒரு லோடு அதுக்குள்ளே மிக்சிங் முடிஞ்சுது, மேலே வரப்போகுது. காயின்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதே இப்போ மிக்ஸ் பண்ண காங்கிட்டு வந்திருக்கு, மதம் நல்லா கரெக்டாக இருக்குது. இது இன்னும் மணல் அதிகமாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிட்டு பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக தெரிஞ்சாலும் வந்து ஜல்லி தான் லோடு தாங்கக்கூடியது. இந்த மாதிரி ஜல்லி நம்மளுக்கு நிறைய இருக்கணும் காங்கிட்டில். குத்திவிடு, நல்லா குத்திவிடுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம M20 கிரேடுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது காங்கிட்டு நல்லா பக்காவாக கிடைக்குது. இது மாதிரி தான் நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன பாண்டு வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து பயன்படுத்தணும். நான் மிக்சிங்க்கு எடுக்கிற பாண்டு அளவு பாண்டு வந்து என்ன இருக்கோ அதை சிமெண்ட்டில் வந்துட்டு அதுக்காக தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். 1, 2, 3ங்கிறதான் காமனானது. 1.5-3 அதுக்கு வந்து 1, 2, 3 நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள். இதேமாரி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ இந்த சீரீஸ் பண்ணுறோம், அதுமாதிரி நிறைய வீடியோ பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.